ஹாய் சகல கலாட்டி நேர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு சகல கலா டிவி. டிரைவிங் இஸ் மை பேஷன். என்னதான் உங்க முன்னாடி நான் கேமரா முன்னாடி பேசிட்டு இருந்தாலும் என்னோட சிந்தனைகள் முழுக்க வந்து ஆன் ரோட்ல தான் இருக்கும். என்னோட கவனக்குறைவு கண்டிப்பாக சிதறல் இல்லாமல் தான் நான் வந்து சேஃபான தான் வந்து ட்ரை பண்ணுவேன். அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். நான் ஸ்விஃப்ட் எடுத்துக்கேன், நீங்கள் வண்டி இந்தத்தில் பேசுங்க, சீட் பெல்ட் போட்டிருக்கேன், சேஃபாக தான் இருக்கேன், சிந்தனைகள் வந்து ரோட்டில் தான் இருக்குது. என்ன பேசணும்னு நினச்சி முன்கூட்டியே நான் வந்து தீர்மானித்தாச்சு. அது வந்து பக்கத்தில் ஒரு நண்பர் இருந்தால் அப்படி பேசணும், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். அது ஒன்று தான். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஹைப்ரிட் கார்ஸ். முதல்ல ஹைப்ரிட் கார்ஸ்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. பெட்ரோல்லையும் ஓடும், பெட்ரோல் டீசல்லையும் ஓடும், அதே சமயத்தில் பேட்டரியில் ஓடக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் வாகனம், ரெண்டுத்துலையுமே நம்ம வந்து ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கலாம். இப்போ சிட்டியில் உள்ள டிராஃபிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போக மாட்டோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வந்து மூவ் பண்ணுவோம். அதிகபட்சம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் சிட்டி உள்ள நம்ம டிராவல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஹைப்ரிட்டை யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது எலக்ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். லாங் ஜேர்னி போகிறோம், ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டி போக போகிறோம்னாக்க, அப்போ நம்ம வந்து இன்ஜினை, டீசல் இன்ஜினோ பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணி நம்ம அந்த மோடில் நம்ம பார்த்துட்டு ட்ராவல் பண்ணலாம். இதுதான் ஹைப்ரிட் கார்ஸ். இந்த ஐடியா எனக்கு முதல் முதல்ல 2002-2003 எனக்கு அந்த ஐடியா கிடைச்சிது. ஏன் நம்ம வந்து ஏன்னா இப்போ அந்த ரிவான்ற கார் வந்து 2007 வந்து அது ரிவா காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து சென்னையில் வந்தது, தேனாம்பேட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அவங்களுடைய அந்த சர்வீஸ் சென்டர், அந்த சேல்ஸ் சர்வீஸ் சென்டர் மார்க்கெட்டிங் இருந்தது. அப்போ போய் பார்த்த பொம்மை கார் மாதிரி, சின்ன குட்டி பொம்மை கார் மாதிரி இருக்கும். அதில் ஏறி உட்காந்து நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி ஒவ்வொரு ஷேமாக இருக்கும், எவ்வளோ குட்டி காராக இருக்கு அப்படின்னு. அதனாலே நிறைய பேர் வந்து அது யாரும் வாங்க முன் வரல. அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் கேட்டால் பயங்கர ப்ரைஸ், ஏகப்பட்ட ப்ரைஸு. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்ப ஓரளவு கம்மியாக தான் இருந்தது நம்ம முதல்ல. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரிவா. அதுக்கப்புறமேட்டுதான் இப்போ தான் வந்து மகேந்திரா நிறுவனம் அதை வாங்கி மகேந்திரா ரிவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அதை நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் வாகனம் வந்து இப்போ வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸில் இம்ப்ரூவ் செய்யப்பட்டு நிறைய வருது. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து ஒரு புரோகிதர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நங்கரோட ஒரு பக்கம் வந்து வண்டி எடுப்பார், அங்கங்கே டிராஃபிக்கில் பார்ப்பேன் நான். பார்க்குறப்போ ஒரே தமாஷாக இருக்கும் அந்த வண்டியை பார்க்குறப்போ. ஆனால் ஃப்யூச்சரில் இதுதான் வரப்போகுது, 2030 அப்புறம் இதுதான் வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நான் சகலகல டிவியில் சொல்லியிருக்கேன். இப்போது 2030 வரட்டும், இப்போ இன்னும் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே இம்மிடியட்டாக வரப்போகுதுன்னா ஹைப்ரிட் கார்ஸ். ஆல்ரெடி வந்து ஆன்ரோட டெஸ்டிங்லாம் முடிஞ்சு ரெடி டு சேல். இன்னொரு 2019 எண்ட்லேயே மேபி மார்ச்சுக்கு அப்புறம் மேபி வரலாம். ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ஒரு 25 லேக்ஸ் 20 லேக்ஸ் அந்த பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஏன்னா வந்து ஹைப்ரிட்ன்றதுனால ஒரே நேரத்தில் இன்ஜின்லேயும் ரன் பண்ணலாம், எலக்ட்ரிக்லேயும் நம்ம போட்டு மோடை மாற்றி ரன் பண்ணலான்றதுனால இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம், அட்வான்டேஜஸ் நிறைய அட்வான்டேஜஸ். ஏன் அப்படின்னாக்க, நம்ம இதுக்காக தனியாக எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ண வேண்டாம். வந்து இன்ஜின் போகும்போதே வந்து அந்த 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 காருக்கும் அந்த அந்த காரில் உள்ள அந்த லித்தியம் அயன் பேட்டரிக்கு உள்ள விஷயங்களை நம்ம காரில் உள்ள ஆல்டர்னேட்டரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரன்னிங்லேயே சார்ஜ் ஆகிக்கும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அது அந்த வெஹிக்கிளில் இருக்குது. இல்லை நம்ம தனியாக நிறுத்தி எங்கே ஒரு நிறுத்தி சார்ஜ் போடுறோம்னாலும் ஒரு 3 ஹவர்ஸ் போட்டாவே அப் டு 40% வரைக்கும் ரீச் ஆகிடும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போது இந்தியன் ரோட்ஸில், எந்த சந்தேகமும் கிடையாது. இதே மாதிரி ஹைப்ரிட் ஸ்கூட்டர்ஸும் வரணுன்றது என்னுடைய ஆசை. ஹைப்ரிட் கார் வந்துருச்சு, இப்போ எப்படி வந்து எல்லா ஸ்கூட்டரும் வந்து இப்போ வந்து ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸாக மாறப்போதோ அதே மாதிரி ஹைப்ரிட் ஸ்கூட்டர்ஸாக உடனடியாக மாறணும், இல்லைன்னா நம்மளாக மாற்றிக்கணும். பெட்ரோலே ஓடணும், அப்படியே சுவிட்ச் மோடு தட்டினோம்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளாகவும் அது மாறணும்.
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சீக்கிரமாக நம்ம மக்களை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சி இல்லைனா வந்து ஆல்ரெடி டெஸ்டிங்கில் உள்ளதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன் ரோட்ஸில் விட்டாக்க பெட்ரோல் போட்டே நொந்து நூலாக போனவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரையும் தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பாருங்கள் வந்து டீசலில் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து செவர்லெட் பீட்டு, இது ஆல்ரெடி பெரிய வெஹிக்கிள் வச்சுருக்கேன். செவர்லெட் என்ஜாய், செவர்லெட் என்ஜாய் பார்த்தீங்கன்னா ஒரு 12 தான் கொடுக்கும். பட் செவர்லெட் பீட்டு இது பார்த்தோன்னா வந்து ஒரு 20 கொடுக்கும். டீசல் வந்து பர் லிட்டருக்கு 20 கொடுக்கும். ஆனாலுமே வந்து இப்போ அந்த மாதிரி ஹைப்ரிட் வந்துருச்சுன்னா பாருங்கள், ரோடு ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக ரோடு ஃப்ரீயாக இருக்குது. நான் பாட்டு வந்து பேட்டரி போட்டுட்டு பொறுமையாக போகல, பேட்டரி மோட்டர் போட்டு பொறுமையாக போகல. பேட்டரி இப்போ லோ பேட்டரியாக வந்துச்சு, இம்மீடியட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் டீசலில் போகும்போது அட் தி சேம் டைம் அந்த பேட்டரிஸ் வந்து லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து த்ரூ ஆல்டர்னேட் மூலமாக சார்ஜ் ஆகும். எவ்வளோ பெரிய வசதி இது! இந்த வசதிகள் வந்து உடனடியாக நம்ம ஆன் ரோட்ஸ்க்கு வந்ததுன்னா எல்லாருமே சந்தோஷமாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு இப்பொழுதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னா ப்ரைஸ் மட்டும்தாங்க. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 லட்சம் 15 லட்சம்னா வாங்கிறதுக்கு எல்லோரும் ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபேமிலி மட்டும்தான் வந்து ஓரளவுக்காக பிளான் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜ் ஃபேமிலி அப்படின்ட்டு ஒரு நார்மலாக ஒரு செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கணும்னு வச்சவங்க, அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் லெவலில் ஒரு புது கார் வாங்கலான்ட்டு ஒரு 7 லட்சம் 8 லட்சம் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹைப்ரிட் கார்ஸ் வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா தலையை சுத்தும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறணும். மெயினாக வந்து காஸ்ட் வைஸ் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வைஸ் கம்மியாகணும் ஹைப்ரிட்டில். அது கம்மியாகச்சுன்னா எல்லாருமே வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா கூட நான் ஆல்ரெடி என்னோடய சகலகலா டிவி சேனலில் சொன்ன மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வாகனங்கள் இப்போ பாருங்க, இப்போது என்னுடைய வெஹிக்கிள் பின்னாடி சீட்டெல்லாம் கேட்டு கிடாச்சிட்டேன். வேணும்னா சீட் போட்ட உடனே சீட்டு போட்டுக்கலாம். அதனுடைய சேனல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், ஊர் சுற்றலாம் வாங்க வெறும் 20,000 ரூபான்னு சொல்லி சொல்லியிருப்பேன். காரை கேரவனை மாற்ற 20,000 ரூபா மட்டும் போதும்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நான். எலக்ட்ரிக் சோலார் கார் கன்வர்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20,000 சொல்லியிருப்பேன் நான், அதை போய் பாருங்க. ஸோ இந்த காரில் பாருங்கள் ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது. நான் ஒருத்தன் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றுவேன், நான் ஒருத்தனாக தான் சுற்றுவேன், செல்ஃப் டிரைவிங் தான். ஸோ எனக்கு தேவையான விஷயங்கள் நான் பின்னாடி பண்ணிக்கிட்டேன் பாருங்க. படுத்துக்கலாம், செஞ்சுக்கலாம், உட்காந்துக்கலாம், பிறந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், வண்டி ஓட்டிக்கலாம். இப்போ எனக்கு உள்ள இப்போ இதுக்கு கீழே பார்த்தா என்னோடய ட்ரெஸ்ஸஸ்ஸு, மற்ற என்னுடைய கேமரா எக்யூப்மெண்ட்ஸு, சினிஃபில் இருக்கிறலாம், மற்ற விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்கும். இப்போது டிக்கின்னு தனியாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல அடியில் வந்து நம்ம லித்தியம் அயன் பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறதோ இல்லை வந்து மோட்டாருக்கு இந்த விஷயங்கள், அந்த சார்ஜிங் கண்ட்ரோலர்ஸ் மற்ற எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. பூனேவை சேர்ந்த ஒரு நிறுவனம், அது வந்து போன வாரம் நான் பேசினேன் உங்கள்கிட்ட நான். ஆனால் என்ன ஒன்றுன்னா 7 லட்சம் ரூபா கேட்குறாங்க, 7 லேக்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு இந்த கார் வந்து ஹைப்ரிட் காராக மாற்றுறது 7 லேக்ஸ். ஆல்ரெடி இந்த வெஹிக்கிள் வாங்கி நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 3 வருஷம் அவ்வளோதான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து இதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்காது. ஏன்னா வந்து ஜெனரல் மோட்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து சேல்ஸ் சுத்தமாக வந்து நிப்பாட்டிட்டாங்க. சேல்ஸ் கிடையாது, ஒன்லி சர்வீஸ் மட்டும்தான். சர்வீஸ்ன்னு ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் தான் அதிகபட்சம் கொடுக்க முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் அவங்களால சர்வீஸ் கொடுக்க முடியாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்க்ராப்புக்கு தான் போகும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இது வந்து கம்ப்ளீட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றிட்டா சூப்பராக இருக்கும். ஒருவேளை நல்ல கண்டிஷனில் ஓடி ஸ்பேர்ஸ்லாம் கிடச்சிது எல்லாம் இருந்ததுன்னா கூட ஹைப்ரிட்டாக மாற்றினா இன்னும் ஒருத்தப்போ அப்போது வந்து காஸ்ட் வைஸ் இன்னும் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து 7 லேக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ மேபி ஒரு 2.5 லட்சம் கொடுங்க மாற்றி தரேன், ஒரு 1.5 லட்சம் கொடுங்க மாற்றி தரேன் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வந்து ஏன் அவ்வளோ காஸ்ட் வருது அந்த ஹைப்ரிட்டு காரோடைய கன்வர்ஷனுக்கு நான் கேட்குறப்போ அவங்க சொன்ன ஒரே பதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரியோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இப்போ வந்து ஜப்பானில் நம்பர் 1 இருக்கக்கூடிய அந்த பேனசோனிக் நிறுவனம் வந்து லித்தியம் அயன் பேட்டரியில் நம்பர் 1 இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸ் கூட தான் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய
பார்லர் உள்ளவங்களாம் டையை போட்டு லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து அவங்ககிட்டருந்து வாங்கி அவங்களுடைய அந்த காரோடைய இதில் வந்து டெஸ்டிங் போட்டு ரன்னிங் போயிட்டுருக்குப்போ. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம கையில் இல்லாதது தான், ஏன் நம்மளே பண்ணக்கூடாது? ஒரு ஆம்ரானோ எக்ஸைட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கார் நிறுவனமே கூட எடுத்துக்கூட லித்தியம் அயன் பேட்டரிஸை இந்திய மக்களுக்காக கம்மியான விலையில் கொடுக்கலாம். அப்படி ஒரு வேலை அந்த மாதிரிலாம் ப்ரொடக்ஷன் வந்துருச்சுன்னா லித்தியம் அயன் பேட்டரியோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் 2.5 லட்சம் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் வெறும் 65,000, 70,000, 80,000, 30,000 அந்த ப்ரைஸில் வந்துருச்சுன்னா காரோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகும். ஆன் ரோட்டில் நிறைய வந்து ஹைப்ரிட் கார்ஸும் சரி எலக்ட்ரிக் கார்ஸும் சரி நிறைய வள வரும். இதுவரைக்கும் காரே வாங்காதவங்க ஒரு ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கார் வாங்க போகிறோம்னு நினைக்கிறாக்க புது காரை வாங்காதீங்க. ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை நல்ல காரை ஒன்று எடுத்து ஓட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா அடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளேயே ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது. அது எல்லாமே வந்து லோ ப்ரைஸில் ஒரு வேலை வந்துருச்சுன்னா இந்த கார்ஸ் எல்லாம் வீணாக போயிடும். யாரும் இந்த இன்ஜின் பொருத்தின காரை வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு முடியாமல் போயிடும், வாங்கிறதுக்கு முன்னே வர மாட்டாங்க. அப்படியே விற்றாலும் அடிமாடு வேலைன்னு சொல்லுவாங்களே அப்படி தான் போகும். 20,000, 30,000 அவ்வளோதான் விற்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 1.5 லட்சம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு புது காரை யாரும் வாங்காதீங்க. ஹைப்ரிட் கார்ஸ் வரப்போகுது, ஃபுல்லி எலக்ட்ரிக் கார்ஸு இன்னொரு 3-4 இயர்ஸ்க்குள்ளே ஆன் ரோட்டில் ட்ராவல் ஆக போகுது. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சிந்திச்சு வாங்க. சகலகலா டிவியை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சகலகலா டிவி.